ஹலோ விபூஸ், இப்போ தமிழகத்தில் கொரோனா பரவல் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கிறதுனால மீண்டும் ஊரடங்கு உத்தரவு வருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் மக்கள் இருக்காங்க. ஏன்னா இப்போ கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்கு. தமிழகத்தில் 800க்கும் அதிகமான நபர்கள் ஒரு நாளைக்கு மேலே பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சிகிச்சை பெற்று வரவங்களோட எண்ணிக்கையும் 5000க்கு மேலே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, முதல்ல குணமடைஞ்சு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், ஆனால் இப்போ என்னடானா குணமடைஞ்சு வரவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது அரசுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. இதன் காரணமாக சமீபத்தில் தான் தமிழக தலைமைச் செயலாளர் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் சில கட்டுப்பாடுகளை பிறப்பிக்க போகிறதா தெரிவித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதுக்கப்புறமா தமிழகத்தில் மீண்டும் கட்டுப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது தேர்தல் நடைபெற்று இருக்கிறதுனால கட்டுப்பாடுகளை உடனே அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிகிற வரையும் பொறுமையாக இருக்கணும். ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஊரடங்கு உத்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை சமீபத்தில் அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களே தெரிவித்தார். அவர் சொன்ன விஷயமானது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு. சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய தேர்தல் பணிமனையை திறந்து வச்சாரு அமைச்சர் பாண்டியராஜன். அதுக்கப்புறமா செய்தியாளர்கள்கிட்ட பேட்டி அளிச்சுட்டு இருந்தாரு. அதிமுக அரசோட நன்மைகளை பத்தி சொன்னாரு, மற்றும் தேர்தல் பிரச்சாரம் எந்த அளவுக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தியும் சொல்லியிருந்தாரு. மேலும் செய்தியாளர்கள் அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் நடக்கிற சமயத்துல கொரோனாவோட தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தேர்தல் நடக்கிற நேரத்துல கொரோனா தாக்கம் அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு, இந்த விஷயமானது தேர்தலை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கு, மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா, இப்போ தமிழகத்தில் மீண்டும் லாக்டவுன் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, கண்டிப்பாக மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு கொரோனாவால் 500க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் போது கண்டிப்பாக ஊரடங்கு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அரசும் அதே முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட கொரோனா அதிகரித்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் கடுமையான ஊரடங்கு உத்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.